ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. என்னென்னா வந்து பால் பவுடரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு 10 or 15 minutes வந்து பால்கோவா செய்யலாம். அது இப்போ எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்ன என்னென்ன தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். இதற்கு வந்து பால் பவுடர் வந்து எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நெய் வந்து ஒரு 5 teaspoons எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1/4 கப்பு, காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கிற பால். இது இது கூட வந்து ஏலக்காய் பவுடர் வந்து 1/4 teaspoon, வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஃப்ளேவருக்காக 1/4 teaspoon எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/4 teaspoon போதும், அதிகமாக எடுத்துக்க வேணாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த பால்கோவா வந்து நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மில்க்கு சேர்த்துருங்க. இதில் வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து நெய்யும் சேர்த்துருங்க. அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ், ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருங்க கூடவே. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி வைக்கிங்க. பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்குங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கலக்கி எடுத்துக்கணும் நம்ம. நம்ம இதிலேயே வந்து நெய் போட்டு கலக்கி எடுக்கும் போது இந்த பால்கோவா செஞ்சு ஆறுனா கூட வந்து ட்ரை ஆகாது. அதே சமயத்தில் பால்கோவாவும் நல்லா சாஃப்டாக வரும். அதுதான் கூடவே வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ கையிலேயே வந்து நல்லா கரைச்சி எடுங்க. விஸ்கெலாம் போட்டு அடிச்சு எடுத்திங்கன்னா இந்த சரியாக கரையாது, இந்த கட்டி கட்டியாகவே இருக்கும் பால் பவுடர் கரையாமல். நம்ம கையிலேயே போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியாக வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்க இந்த பால் பவுடரை வந்து இப்போ பேனில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இடைவிடாமல் இதே மாதிரி கரண்டியில் கலரி விட்டுனே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்கும், அதனால் கலரி விட்டுனே இருங்க. பாருங்கள், 1 நிமிஷம் இடைவிடாமல் நம்ம கலரி விடும்போதே பாருங்கள் அப்படியே கட்டியாக மறைச்சி பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கட்டியாக மாறுற வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஓரத்தில் வரத்துலாம் கூட அப்படியே எடுத்து விட்டுனே இருங்க. மொத்தத்திலே இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே அதிகம்தான். இப்போவே பாருங்கள், பால்கோவா பதத்துக்கு ஒரு 50% வந்துடுச்சு. பாருங்கள், இப்போவே வந்து ஒரு 1/4 வாசி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கம கமான பால்கோவா வாசனை வருது. சுத்தமாக அந்த ஈரம் இல்லாதவளுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ்லாம் கூட பொடி பண்ணி தூவிக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஏதாவது நட்ஸில் கூட பொடி பண்ணி தூவிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரிஜினல் பேக்கரி ஸ்டைல்லையே இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமது ஜேகே சமையல் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.